கைஸ் என்னோட ஜிஎம் டயட் டே டூ தான் பார்க்குறீங்க. எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 57.1 இருந்துச்சு. டே டூ ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும், ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாயில்டு பொட்டேட்டோ ஒரு ரெண்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா முதல் நாள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டனால கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால நம்ம வந்து உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கணும். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன், உப்பு எதுவும் சேர்க்கலை. 12 மணி போல் ரெண்டு பச்சை கேரட் எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், எனக்கு பச்சையாக சாப்பிட்றது வந்து ஓகேயா இருக்கும், அதனால நான் பச்சையாகவே எடுத்துக்கிட்டேன். 4 மணி போல் முட்டைக்கோஸையும் கொடமிளகாவையும் வதக்கி சாப்பிட்டேன். அது கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து முட்டைக்கோஸ் போட்டுட்டு, முட்டைக்கோஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து கேப்சிகமா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டேன். உப்பு எதுவும் சேர்க்கலை. இந்த மாதிரி ஆயில் சேர்க்காம தான் சாப்பிட்ணும், ஆனால் வந்து சுத்தமாக ஆயில் சேர்க்காம சாப்பிட வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தோணலை. காயை வந்து வேக வச்சு சாப்பிட்லாம், ஆனால் எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வெறுமனைக்கு வேக வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து சாப்பிட்றதா இருந்தால் வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க, ஆயில் எதுவும் சேர்க்காம. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு சாப்பிட உட்காந்தேன், நல்லா ஆறிடுச்சு. அது வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கும் போது ரிஜ்ஜு வந்து ஒரு கையில் பிடிச்சி இப்படி இழுத்தாங்க, ஃபுல்லாக கொட்டிடுச்சு. ஒரு கேரட்டோட என்ன நேரம் முடிச்சுக்கிட்டேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வெயிட் லாஸ் வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி டே 3 பார்க்கலாம்.